இல்லறம் சிறக்க என்ன வழி என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகா, அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும். இல்லறமும் நல்லபடி இருக்கணும். யாரும் இல்லறத்தை விட்டு திறக்கணும், இல்லறத்தை விட்டு போகணும் அவசியம் இல்லை. இல்லறத்திலே இருக்கலாம். ஆனால் காலை எந்திரிக்கும் போதே முருகா, தீஞ்சான சம்பந்தா, போக மகரிஷி, கரூர் தேவா, ராமலிங்க சாமிகளே, இந்த பாவி ஒரு பாடப்போன்னு சொன்னால் போதும், எல்லா நூல்களும் படிக்கலாம். நாங்களாம் கல்வி பள்ளிக்கூடத்துக்கு போகலை, ஆனால் எல்லா நூல் படிக்கிறோம். என்ன காரணம்னா, நான் வணக்கக்கிட்ட தலைவன், எல்லா மொழியும் பேசுவோம். இப்போ ஞானிகள் அத்தனை பேர் எல்லா மொழியும் பேசுவாங்க. ராமலிங்க சம்பந்தான் சரி, யாராக இருந்தாலும் சரி, உலகத்துக்கு எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரியும். ஆக நான் வணங்கிக்கிட்ட கடவுள் எல்லா மொழியும் வல்லவன், மனமெல்லாம் பெருவாள் பெற்றவனையும் வணங்கியிருக்கிறோம். இப்போ ராமலிங்க சாமி கேட்குறோம், கவர தயசேந்த வேணப்பா எனக்கு. என்ன வேணும்? எனக்கு தயசேந்த வேணும். பிற உயிர் படுகின்ற துன்பத்தை நான் உணரணும், அதுக்குரிய அறிவு நீ தான் தரணும் என்று கேட்டிருக்கோம். அப்போ எதை கேட்குறோமோ அதான் தருவார். அப்போ இல்லை எடுத்தான என்ன செய்யணும்? அப்போ இல்லை எடுத்தான வந்து மனைவி மக்கள் நோய் வராது இருக்க வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அப்படி குடும்பமும் நடத்திக்கணும், குடும்பமும் நடத்தணும், அதே சமயத்தில் துறவும் இருக்கணும். துறவு என்பது என்னன்னு கேட்டான். காவி கட்டது துறவு இல்லை, மனத்துறவு, மனசில் துறவு இருக்கணும். மனையாக வாரம் செய்வான், மனைவிக்கிட்ட அன்பு காட்டுவான், எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பான். அதே சமயத்தில் சிந்தம்பட்டும் ஆசான் அகத்திய சமயத்தில் திருவடி இருக்கணும், அதான் துறவு. துறவு என்பது ஊர் ஊராக சுற்றுவதில்லை, ரகசியமாக மனசுக்குள்ளவே. அகத்தீசா, நீ பெற்ற அந்த பேரின்பத்தை நாயின் கடையனாகிய நானும் பெறவேணும் தாயே, நீ தான்ப்பா எனக்கு அருள் செய்யணும். அப்படி கேட்டால் போதும், எல்லாம் தானே வந்துடும். கேட்குற முறையோடு கேட்கணும். அது மட்டும் இல்லைப்பா, உன் திருவிடைய தினம் மறவாது இருக்க அருள் செய்யணும். அது ஒரு வாய்ப்பு கொடு. எனக்கு ஒரு ஒன்று வேண்டாம், நான் பாவி தான், ஆனால் அடிக்கடி என்னுடைய சிந்தனை தடுமாறுது. நான் குடும்பஸ்தான்ப்பா, குடும்பஸ்தன், மனைவிக்கு பிரச்சனைக்கு பிரச்சனை இருக்குது. இத்தனை பிரச்சனைகளிலும் உன் திருவடியை மறவாது இருக்க போதும், அது கொண்டு இருந்தால் போதும். இந்த வெள்ளிவேன் 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 எதை போறாமை குணத்தை வெள்ளிவேன் வெள்ளிவேன் வஞ்சகத்தை வெள்ளிவேன் வெள்ளிவேன் பிறன் மனம் புண்படி பேசாது இருக்கக்கூடிய அறிவை அந்த வாய்ப்பு பெறுவேன். வெள்ளிவேன் வெள்ளிவேன் பெருவி துன்பத்தை வெள்ளுவேன். பெருவி துன்பம் என்பது சாதா விஷயம் இல்லை. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக தான் சரி, அவனை மரணம் ஒன்று மரணம் அணைய கொண்டு ஏமனம் அணை கொண்டு விடுவான். ஆனால் அகத்தீசனையோ திருமலை தேவரையோ கரூர் முனிவரையோ யாரே ஒரு மகானை தினம் பூஜை செய்து வந்தால் மனதில் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.